துதித்து மரியாம் கண்ணீடு புதித்து மகிமையை மறந்து தமை வேறத்து மகிமையை மறந்து தமை வேறத்து மனுகுமாரன் உன்னத ஜீர் புகஞ்சீர் வசகர் மின்னஞ்சீர் வசகர் நீடம் மீடும் உன்னத காதலும் புரிந்தவே சர்வ நன்மை சொருவனார் மகிமையை மறந்து தவை வேறுத்து மகிமையை மறந்து தவை வேறுத்து மனுகுமாரன் வேஷமாய் உன்னத ஜீர் முகஞ்சீர்
சேர்ந்து இணைந்திருக்கிற இந்த கருமையான சப்ஸ்கிரைபர்களே மற்றும் தேவ பிள்ளைகளே, உங்கள் அருமையானது இயேசு மகாராஜா நம்மளுக்காக உள்ளதங்களிலேருந்து இங்கே வந்த இதை போன்ற நல்ல நாளில் வந்தார். அந்த மகிழ்ச்சியான நாளில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு மகாராஜா இனிய நாமத்தில் இயேசு மகாராஜா சங்கத்தின் சார்பாக இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும், எனது சப்ஸ்கிரைபர்களுக்கும், எனது சங்க உறுப்பினர்களுக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த நன்னாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. கிறிஸ்துமஸ் பிறப்பிடு செய்தியை இப்போ நாங்கள் கொடுக்க விரும்புகிறேன். கிறிஸ்து பிறந்தது, இயேசு மகாராஜா பிறந்தது, அந்த ஒவ்வொரு காரியங்களுமே, ஒவ்வொரு சம்பவங்களுமே நம்மளுக்கு வாழ்க்கையிலே ஒவ்வொன்றையும் உணர்த்தக்கூடியதாகவே இருக்கிறது. இதை நன்கு ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். அதே போல் அவர் வாழ்க்கையின் மூலமாக அவர் பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிறார். அவர் ஊழியங்களில் இருந்த காலங்களிலே அவர் உலகத்திலே எப்படி நடந்து கொண்டார், அவர் எவ்வண்ணமாக மக்களிடம் நடந்து கொண்டார், அவருடைய எல்லா விதமான பண்பாடுகள், அவருடைய பழக்க வழக்கங்கள் மூலமாக அநேக சத்தியங்களை, அநேக தேவ ரகசியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து நமது அருமை இயேசு மகாராஜா கடந்து சென்றார். அப்படியாக இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே தாழ்மை, ஆண்டவர் எப்படி நம்மை தாழ்மையாக இருக்க சொன்னார், தாழ்மையினால் வரும் பலன்கள் என்ன, நாம் தாழ்மையாக வாழும் பொழுது, நம்மை தாழ்த்தி வாழும் பொழுது நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கிறது என்பதையும், தேவன் எவ்வளவு தம்மை தாழ்த்தினார் என்பதையும், தாழ்மை இல்லாதவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதையும் இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் அறிந்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திலே எலும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறேன். வாசிப்போம் லூக்கா 2:12. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். ஆண்டவராக இயேசு மகாராஜா மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். முன்னணி என்பது மாட்டுத் தொழுவத்தில் இடம். அங்கு காண்பீர்கள் என்று தேவதூதன் சொல்கிறான். வானத்தையும் பூமியும் படித்த தேவன், பூமி எல்லா பூமியும் அதன் நிறைவும் அனைத்தும் கர்த்தருடையது. அவர் எங்கு வேண்டாலும் பிறந்திருக்கலாம், ஒரு அரண்மனையிலே பிறந்திருக்கலாம், அல்லது ஒரு தோட்டத்திலே பிறந்திருக்கலாம், அல்லது அவர் யோசிப்பு மரியாதை போல இல்லத்திலே பிறந்திருக்கலாம், எங்கே வேண்டாலும் பிறந்திருக்கலாம். ஆனாலும் அவர் மாட்டுத் துருவத்தை தெரிந்து கொண்டார். தேவன் மாட்டுத் துருவத்தை தெரிந்து கொண்டு தம்மை தாழ்த்தி மாட்டுத் துருவத்தில் பிறந்தார். இதன் மூலமாக நாம் தாழ்மையாக இருப்பதை தேவன் கற்றுக் கொடுப்பதற்காகவே, நம்மளுக்கு அதை அறிவுறுத்துவதற்காகவே வானாதி வானங்களை படைத்த ராஜா, உன்னதமான ஸ்தானத்தில் வீட்டிருக்கிற இயேசு மகாராஜா மாட்டுத் துருவத்திலே பிறந்தார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை நாம் இன்னொரு வசனத்திலே காணலாம். பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. மரண பரியந்தமும் ஆண்டவர் தம்மைத்தானே தாழ்த்தினார் என்று பிலிப்பியர் புஸ்தகத்திலே, வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படின்னா தாழ்த்தினார் என்று நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது ஒரு சம்பவத்தை உங்கள் கண் முன்னால் நான் கொண்டு வர விரும்புகிறேன். யோவான் 13:4. போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அல்லேலூயா. சீசுடைய பாதங்களை கழுவி அதை தம்முடைய சிலையினால் துடைக்கிறார். தன்னை தாழ்த்து அடிமையைப் போல இஸ்ரேல் தேசத்தில் இந்த மாதிரி உள்ளே வருகிற விருந்தாளிகளுக்கு கால்களை கழுவுவதற்கும் துடைத்து அதை அனுப்புவதற்கும் ஒரு அடிமையை வாசலில் வைத்திருக்கிறார்கள். அந்த அடிமையை ரூபம் எடுத்து ஆண்டவர் அவரை தாழ்த்தி சீடர்களுக்கு கால்களை கழுவி அதை துடைக்கிறார் என்பதை காக்கிறோம். எவ்வளோ தூரமாக தன்னை தாழ்த்துகிறார் அதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அருமையான தேவ ஜனமே, இதில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஊழியர்களே, இந்த தாழ்மையை குறித்து நீங்கள் சிந்திங்கள். நமது வாழ்க்கையிலே தாழ்மை இருக்கிறதா, நாம் தாழ்மையாக இருக்கிறோமா என்பதை நீங்கள் சிந்திங்கள்.
எனக்கு ஒரு சகோதரன் என்னுடன் வேலைக்கு வந்தார். அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய சபையில் மிகப்பெரியான சபையில் இருந்த ஒரு போதகர் அனுப்பி கொடுத்தார் வேலைக்கு. நான் மிகவும் அந்த தம்பியை பற்றி கேள்விப்பட்ட பொழுது அவர் வீட்டில் வந்து கேர்சல் நடக்கிறது, கூட்டம் ஜபக்கூட்டம் நடக்கிறது, அவர் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜபம் செய்கிறார் என்று அந்த பாஸ்டர் தேவ ஊழியர் சொல்லும்போது மிகுந்த சந்தோஷப்பட்டேன். அவர் பணிகளை சேர்ந்து கொண்டிருக்கும்போது ஒரு தடவை என்னுடைய அதிகாரத்தில் உள்ள அக்கௌண்ட்ஸில் உள்ள அதிகாரி ஒரு பில்லை போய் நீங்கள் கொடுத்து விட்டு போயிருங்களா ஐயா என்று சொன்னதற்கு அவர், நான் மேனேஜர், என்னையே போய் பில்லை கொடுக்க சொல்கிறியா அப்படின்னு அவரை கேட்குறார். எனக்கு இதை சொன்னதும் நான் மிகவும் மனசு மதிலே பாரப்பட்டான். தம்பி உடனே அழைத்து உட்கார வைத்து, தம்பி நீங்கள் ஜெபிக்கிற தம்பி, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கீங்க, உங்கள் வீட்டில் ஜெபக்கூட்டம் நடத்துறீங்க, நிறையா பேருக்கு உண்மையாக இருக்க, உங்களுக்கு தாழ்மை வேண்டாமா? தாழ்மை இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு காரியங்களை செய்ய ஊழியங்களை செய்யலாமா? உங்கள் ஜெபம் தாழ்மை இல்லாமல் நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த ஜெபம் வந்து சர்ச்சு கூரை கூட போகுது ராஜா, இப்படிலாம் நீங்கள் இருக்காதுன்னு சொல்லும்போது தம்பி அதை முழுமுழுதாக ஏற்றுக்கொண்டு, ஆமாம் ஐயா நான் என்னை மாற்றிக்கொள்ளேன் சொன்னேன், அல்லேலூயா, சந்தோஷமான காரியம். தாழ்மைன்றது கிறிஸ்தவ மக்கள் தேவ பிள்ளையோட இருக்க வேண்டும் அருமையானவர்களே. அது இல்லாமல், தாழ்மை இல்லாமல் நாம் என்ன செஞ்சாலும் அது தேவனுக்கு பிரதியாக இருக்கிறாது. இன்னொரு ஊழியர், அவர் பெரிய ஊழியரியா, ஒரு சபையை நடத்துகிறார். ஒரு 100 பேர் இருப்பாங்கன்னு வைங்க, சபையில் 150 பேர் இருப்பாங்க. இவர் இன்னொரு ஊழியர் வந்து பிரதரனு கூப்பிட்டதுக்கு அவர் கோவம் வந்துச்சு. சண்டே செய்கிறா, என்கிட்ட என்னையே எப்படி பிரதரான பிரதரன் கூப்பிடலான்ற, நீ என்னையா பரலோகத்துக்காக டிக்கெட் கொடுக்குற, பிரதரன் கூப்பிட்டா என்னையா, இது ஒரு பிரச்சனையாயா அப்படின்னு சொல்லி மிகுந்த ஒரு கோபத்தோடு அவர் நான் கலந்து கொண்டேன். அவர் என்ன அளவில் இருக்கிற சிந்திச்சாலும் தெரியலை. எனக்கு நீ வயசு 68 ஆகுது, ஊழியர்கள் எத்தனையோ தம்பி மாறல, நாங்களும் கேஸ் நடத்துகிறோம், எத்தனையோ பேருக்கு சத்தியத்தை சொல்லும் பொழுது நான் ஒரு பெரிய நிறுவனத்தையும் நடத்திக்கொண்டிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்தார், நான் நடத்தலை அப்படி சொன்னால் அதே ஒரு பெருமைக்குரிய காரியம் என்று நான் உணர்கிறேன். கர்த்தர் கொடுத்த நிறுவனத்தை நடத்திக்கொண்டிருக்கிறேன், எவ்வளவோ பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகளும் எவ்வளோ பெரிய பெரிய கனவாங்களும் நான் போய் சந்தித்து கொண்டிருக்கிறேன். சிறு பையன்களோட அந்த ஊழியத்தில் இருக்கும் பொழுது என்னை பிரதர் என்று கூப்பிட்றாங்க. நான் அவங்ககிட்ட வந்து அதை குறித்து எதுவுமே சொல்ல மாட்டேன், ரொம்ப சந்தோஷமாக, என்ன தம்பி எப்படி இருக்கீங்க ஏன்னு சொல்லுங்கள். 1 கொரிந்தியர் 9:19 நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் என்றார் பவுல் அப்போஸ்தலர். அவர் மூலமாக எவ்வளவு அற்புதம் அடையாளங்களும் வெளிப்பட்டது, தேவ வல்லமை அவர்களிடம் முழு பரிபூர்ணமாக விளங்கியது. அப்படிப்பட்ட ஒரு ஊழியர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்கும் அடிமையானாராம். நான் வந்து அந்த தம்பி யாரும் சின்ன பையன் இந்த மாதிரி என்னை பிரதர்னாலோ என்ன சொன்னாலும், சரிங்க தம்பி வாங்க தம்பி இப்படி தான் பேசுவேன். என்னுடைய ஊழியர்கள்ட்ட நான் என்றைக்குமே ஒரு முதலாளின்ற ஸ்தானத்திலிருந்து நான் ஒரு அகம்பாவமாவோ ஒரு இதாவோ நடந்துக்கவே மாட்டேன். நம்ம இயேசு அப்பா அப்படி சொல்லித்தரலாப்பா, நான் உங்களுக்கு முதலாளி, நான் அந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், அதில் உள்ள அதுக்குண்டான ஒரு மரியாதையை கொடுங்க, ஆனால் உங்களை சகோதரன், என்னை ஒரு அப்பாவா, என்னை ஒரு அண்ணனா நினைங்கப்பான்னு சொல்லுவேன். அப்போ நம்ம தாழ்த்தி நாம் பழங்கணும். ஒவ்வொரு முதல் ஒவ்வொரு கம்பெனிகளில் வந்து பெரிய பெரிய கம்பெனியில் ஓனர்ஸ் எம்டி விளக்காங்களை பேச மாட்டாங்க. எனக்கு கீழே எத்தனையோ அதிகாரிகள் இருந்தும் நான் ஒவ்வொருத்தரையும் பேசி சத்தியத்தை அவங்களுக்கு நான் சொல்கிறேன், கத்திரி சோத்திரம், அவங்கள வந்து நான் என்ன கேர்சலுக்குள்ளே கொண்டு வரேன், கத்தோடைய கிருபியால் அவங்கள நான் சர்ச்சுக்கு கொண்டு வரேன், கத்தோடைய பிரதிநாய கிருபியால் ஞானஸ்தானமும் என் மூலமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளாக நாம் கடந்து தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டுமானால் நாம் தாழ்மையாக இருக்கணும், தன்னை தாழ்த்த வேண்டும். அதைத்தான் நம்ம ஆண்டவர் சொல்கிறார், யோவான் 13:14 வாசிங்க. ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் உங்களை பார்த்து இயேசு மகாராஜா சொல்கிறாரியா, நீ இயேசு கிறிஸ்துக்கு ஊழிய செஞ்சுக்கிட்டு நீ இயேசு மகாராஜா தேவமாக ஏற்றுக்கொண்டு ஆலயம் செஞ்சு நீ அகம்பாவம் பண்ணுறியா, நீ தான் பெரியாள் நினைக்கிறியா, நினைக்காத. கர்த்தருக்குள் மறைந்த மாபெரும் ஊழியர். ஒரு நாள் நான் அவரை வந்து அவருடைய இதை கேட்கறதுக்காக, அப்போ நான் வந்து காவல்துறையில் ஒரு அங்கமாக இருந்தேன், நான் முன்னால் போய் சஃபாரி போட்டு முன்னால் போய் உட்காந்து இவர் வந்து நமது மறைந்த டிஜிஎஸ் ஐயா அவர்கள் பெரிய அற்புதம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி நான் உட்காந்துருக்கேன். முதல் வரிசைக்கு போயிட்டேன், போய் உட்காரும்போது அவர் வந்து ஏறினார்,
வேறு ஐயா சொன்னார், ஃபோ மைக் எடுத்தாங்க, சகோதர சகோதரில் கத்தர வல்லமை வெளிப்படுத்துகிறார், நான் ஒரு 58 கிலோ மண் அப்படினாங்க. அல்லேலூயா. இந்த இன்னவருடைய ஊழியர் அப்போ நான் ரசிக்கப்படாத நேரம் ஒரு வல்லமையோட வந்து ஒரு வல்லமையை இதை வெளிப்படுத்துகிறாரு, இப்படி சொல்கிறாருன்னு வச்சேன். இந்த தாழ்மை உனக்குள்ளே இருக்க அந்த இயேசு மகாராஜா பிறந்த தினத்தில் இயேசு மகாராஜா உங்களை தாழ்மையாக இருப்பதற்கு அழைக்கிறார், உங்களை தாழ்த்துங்கள். இன்று தாழ்மை உங்களை இல்லாத ஊழியர்களாக இருந்தால், தாழ்மை உங்களுக்கு இல்லாத தேவ பிள்ளைகளாக இருந்தால், மக்களாக இருந்தால், நான் விசுவாசினு யாரையும் சொல்கிறதில்ல, விசுவாசி விசுவாசின்னு சொல்லி அவன் விசுவாசிக்காகவும் அவிசுவாசியாக இருந்து நிறையா காரியங்கள் அனுப்புகிறான். இயேசு மகாராஜா யாரையும் விசுவாசியாக ஆக்க சொல்லலை, அவர் சீசராக்க சொன்னார். அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே ஒரு பெருமை இருக்கா? என்ன விதமான பெருமை? படிப்பினால பெருமையா, இல்லை உங்களுடைய குலத்தினால பெருமையா, இல்லை உங்களுடைய செல்வத்தினால பெருமையா, உங்கள் பதவினால பெருமையா? இதாக அவங்க தூக்கி வெளியப்படும். இயேசு மகாராஜா கண்டிப்பாக உணர்த்துகிறார். இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்குது? நீதிமொழி 22:4 வாசிங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். அல்லேலூயா. என்னென்ன வருது? ஐஸ்வர்யமும் மகிமை ஜீவன். உங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை தலைமையில் ஒன்று கிடைக்குது. நீங்கள் உங்களை ஆண்டவர் பல பேர் முன்னால் உங்களை மகிமைப்படுத்துகிறார். நித்திய ஜீவன் கிடைக்குது. தாழ்மையுள்ள தாழ்மையாயிரு. இயேசு மகாராஜாவும் அதைத்தான் உங்களுக்கு சொன்னார், செய்து காண்பித்தார், தாழ்மையாக இருந்தார், அடிமையின் ரூபம் எடுத்தார், அடிமையாகவே நடவடிக்கைகளை செய்து காண்பித்தார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, லூக்கா 14:11 வாசிங்க. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். இயேசு மாஜா சொல்கிற வார்த்தை இது. உங்கள் மனசில் பதிவு செய்யும். இயேசு மாஜா மக்கள் சங்கம் பதிவு செய்யுது. இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில், இயேசு மாஜா பிறந்த இந்த நாளில், இதே போன்ற நாளில் இன்றைக்கி பெருமை உள்ளவர்களெல்லாம் முடிவெடுங்க. அதை விட்டு தூக்கி போடுங்க. உங்களால் முடியலையா? தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? அபிஷேகத்தோடு தாழ்த்து, உங்களை தாழ்த்து ஜோம் பண்ணி அந்த பெருமையின் ஆவியை உங்களுக்கு எடுத்து போடுமாறு நான் சொல்கிறேன். இது மிகவும் ஆபத்தானது. பெருமை அகந்தை மிகவும் ஆபத்தானது. அதை இந்த இயேசு மகாராஜா மக்கள் சம்பவம் இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் உங்களுக்கு பதிவு செய்து, இயேசு மகாராஜா தாழ்மையின் ரூபம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். அவருடைய பிறப்பிலும் ஆட்டுக்கோட்டில் பிறந்தார். அடிமை போல கால்களை கழுவினார். அடிமையை ரூபம் எடுத்தான்னு சொல்கிறது. இது இன்னொன்று சொல்கிறேன், இந்த அடிமையின் இந்த தாழ்மையினால் என்ன நடக்குது தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் அது உங்களுக்கே தெரியாமல் நடக்கும். நீதிமொழிகள் 16:5. மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன். பார்த்தீங்களா? அடுத்தது, கையோடு கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். பார்த்தீங்களா? அருமையான தேவ ஜனமே, மனமேற்றிமையுள்ளவன், பெருமை உள்ளவன், அகந்தை உள்ளவன், கர்த்தருக்கு அருவறுப்பானவன், அவனுக்கு நிச்சயம் ஆக்கிரமிக்கவே தப்பவே மாட்டான் வேதம் சொல்லுது. அதுக்கு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். சவுல் என்ற ஒரு ராஜா இருந்தார். அவரை வந்து தேவன் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளும்போது தாவீதை தெரிந்து கொண்ட தேவன் தாவீதுக்கு முன்பாக முதலில் சவுலைத்தான் தெரிந்து கொண்டார். சவுல் ராஜாவாக தெரிந்து கொள்ளும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி போய் நினைவூட்டி அபிஷேகம் பண்ணி தைல குப்பியில் அவர் என்ன சொல்கிறார், இதுக்கு நான் தகுதி இல்லாதவன், இவனுடைய குடும்பமும் இந்த இஸ்ரேல் புத்தரில் ரொம்ப சிறுமியான குடும்பம் அப்படின்னு அறிக்கையிட அந்த மனுஷன் ராஜ்யபாரத்துக்கு வரவும் அவருக்கு வந்து இதே இந்த மனமேட்டிமை, இந்த பெருமை அவருக்கு வந்துடுறதாக வேதத்திலே காண்கிறோம், பல இடங்களில் காண்கிறோம். அப்போ அவர் பாவம் செய்கிறாரு. அவர் பாவம் செய்யும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி போய் அந்த பாவத்தை உணர்த்தும் போது அவர் என்ன சொல்கிறார், இங்கே பாருங்கள், 1 Samuel 15:30. அதற்கு அவன் நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி. நான் சொல்கிறத பார்த்தீங்கன்னா, பாவம் செஞ்சுட்டான் வந்து தேவ மனிதன் வந்து தேவ ஊழியர் வந்து இந்த பாவத்தை உணர்த்துறாரு. உணர்த்தும் போது அந்த ஆள் என்ன சொல்கிறாரு, ஆமாம் நான் பாவம் செஞ்சிட்டேன், ஐயோ அப்போ நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு தன்னை தாழ்த்தி, எத்தனையோ ஊழியர்கள் எத்தனையோ ராஜாக்கள் தன்னை தாழ்த்தும் போது தேவன் வந்து இறங்கினார்னு பார்க்குறோம். இவர் தாழ்த்தலை. எல்லாருக்கும் போது என்னை கனம் பண்ணு, அமேத்திமை அகந்தை இதே ஒரு வாழ்க்கையிலே காண்கிறோம். இதனால் என்ன நடக்குதுன்னா,
அவர் ராஜ்யபாரத்திலிருந்து தேவன் அவரை தள்ளுறார். தள்ளி குடும்பத்துடன் அவர் யுத்தத்திலே மறித்து போகிறார். குருவுமே அழிஞ்சு போகுது. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் அகந்தையும் மனமேட்டுமையும் தான். அவர்கிட்ட வேறு எந்த பாவமும் இல்லை. அவர்கிட்ட எந்த விதமான கெட்ட காரியமும் கிடையாது. அவர் அவர்கிட்ட இருந்த ஒரே இது மனமேட்டுமை. அதான் வேதம் செல்வா சொல்லுது, மனமேட்டுமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன், அவன் கண் கையோடு கை கோத்தாலும் அவன் ஆக்கிரைக்கு தப்பான். கர்த்தருக்கு அருவறுப்பானவன் ஒரு பன்னியை பார்க்குற மாதிரி, மனமேட்டுள்ளவனை ஏதோ ஒரு தெரிவு ஒரு அசிங்கமான பொருளை அருவறுப்பாக பார்க்குற மாதிரி கர்த்தரவனை பார்க்கலாம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில், இந்த இயேசு ராஜா பிறந்த இந்த நாளில், இந்த மனமேற்றுமையை உங்கள்கிட்ட எடுத்து போடுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உடனடியாக அதை கைவிடுங்கள் என்று இயேசு ராஜா கசங்கம் அழைக்கிறது. இந்த இந்த நன்னாளில் ஆண்டவர் வலிமையின் ரூபம் எடுத்தார். ஆண்டவர் தாழ்மையாக இழந்து கொண்டார், தன்னை தாழ்த்தினார் என்பதை உங்களுக்கு நான் செய்தியின் மூலமாக பதிவு செய்கிறேன். அவருக்கு ஊழியம் செய்த ஊழியத்திலே மிகவும் ஒரு வல்லமையாக ஊழியம் செய்த பவுல் அப்போஸ்தலர் அவர் சொல்கிறாரு, எல்லாருக்கும் நான் அடிமையானேன். அடிமையின் அவரும் அடிமை போல ஊழியம் செஞ்சாராம். அப்படித்தான் நம்ம இருக்கணும். நம்ம வந்து கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அப்புறம் ஆண்டவர் இருந்தாலும் விசாரணை சொல்கிறது அடிமையானவர்களே. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக உங்களுடைய வாழ்க்கையிலே தாழ்மையை கற்றுக்கொண்டு தாழ்மையுடன் ஊழியத்தை செய்யுங்க. தாழ்மையுடன் சத்தியத்தை மக்களுக்கு எடுத்து செல்லுங்க. தாழ்மையுடன் காரியங்கள் நிலைப்பீங்க என்று இந்த இயேசு மாதா மக்கள் சங்கம் உங்களை இயேசு நாமத்தை அழைக்கிறது. இயேசுவாமி பிறந்தார், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்மெல்லாம் கேக் வெட்டி புத்தாடை அணிந்து வீட்டில் அடையாள அலங்காரங்கள்லாம் பண்ணி ரொம்ப சந்தோஷமான நாள். ஆனால் அதெல்லாம் சந்தோஷப்படுறோம், அதெல்லாம் நல்லது, நல்ல காரியம். ஏழைகளுக்கு உதவுங்க, இல்லாதவர்களுக்கு கொடுங்க, வஸ்திரம் கொடுங்க, உணவுகள் நல்ல உணவுகளை ஏழைகளுக்கு கொடுங்க. இயேசுவை அறிவிங்க. இந்த நாளில் ஆண்டவரை அறிவிங்க. ஆண்டவருக்கு தெரியாத மக்களுக்கு நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு இந்த இயேசு மாதா மக்கள் சங்கம் உழைக்கிறது. இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிற சந்தோஷம், தேவனுடைய பிறந்த நாளை கொண்டாடுறது மிகுந்த சந்தோஷம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற சந்தோஷம், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்யணும். ஆண்டவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் யோசித்து பாருங்கள். யார் இந்த அந்த எங்கேயாவது நம்ம கிளம்பி போனோம்னா நம்ம ஒரு நோக்கம் இல்லாமல் போவோமா? இங்கேருந்து ஒரு உங்கள் ஊரை விட்டு கோயம்புத்தூருக்கோ சென்னைக்கோ அடுத்த ஊர்களுக்கு போகும்போதோ அடுத்த மாநிலங்களுக்கு போகும்போதோ நீங்கள் வியாபார சம்பந்தமாகவோ உறவினர்களை பார்க்கவோ திருமண காரியங்களுக்கோ ஏதாவது முக்கியமான அளவுக்காகத்தான் உங்கள் இடத்த விட்டு கடந்து செல்வீங்க. அப்போ அந்த உன்னதமான ஸ்தானத்தை விட்டு கேருபிங்களும் சேராபிங்களும் பரிசுத்தர் பரிசு கொண்டு சுழித்து கொண்டிருக்கிற ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி இறங்கி வந்த அந்த தேவன், உன்னதமான தேவன் ஒரு நோக்கமில்லாமல் வருவாரா? எதுக்காக வந்தார்? நம்ம எல்லாம் ரட்சிப்புக்கும் வளர்த்துறதுக்கு, பாவத்திலேருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு, நம்முடைய பயத்திலேருந்து விடுதலை கொடுக்கறது. அப்படித்தான் போன செய்தியில் சொன்னேன், பயத்திலேருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு, வறுமையிலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு, இல்லாமல் விடுதலை கொடுக்க பிரஸ்தாவின் அருளில் வந்தார். வந்த அந்த தேவன் அவர் ஊழியத்தை நிறைவேற்றி முடித்து கடந்து செல்லும் பொழுது நம்மளுக்கு என்ன ஒரு உத்தரவு கொடுத்து சென்றார், நம்மளை என்ன கட்டளை கொடுத்து சென்றார், நம்மளை என்ன கேட்டுக்கொண்டு சென்றார் என்பதை இப்பொழுது வேதத்திலே வாசிக்கலாம். மத்தேயு 28:18-19 வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். அல்லேலூயா. சகல ஜாதியையும் சீசராக்குங்க. சகல ஜாதி, நம்மளுக்குள்ள அந்த ஜாதி பெருமை இருக்கணும். அந்த ஜாதியில் எல்லோரும் இயேசுவோட பிள்ளைகள். எல்லாருக்கும் சத்தியத்தை சொல்லுங்கள். நம்ம தேவனுடைய கட்டளை, தேவன் வானத்திலிருந்து இறங்கி வந்ததுடைய நோக்கம் எல்லாமே இதுதான். கடமையானவர்களே, இன்றைக்கு நான் மிகவும் சந்தோஷமாக இருப்போம். பிறரோடு சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுவோம். உற்றார் உணர்வுலாம் வந்துடுறாங்க, நல்ல சந்தோஷம். எல்லாருக்கும் நீங்கள் இயேசுவை அறிவிங்க, இயேசு சாமியை அறிவிங்க. ஒவ்வொருத்தரும் இயேசுவை அறிவித்து தேவனுடைய ராஜ்யத்தை எழுப்பி கட்டுவதற்கு இயேசு மாதா மக்கள் சங்கம் உங்களை அழைக்கிறது. இது ஒரு முக்கியமான காரியம். இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் தாழ்மையை அணிந்து கொள்ள உங்களை நான் அழைக்கிறேன். இரண்டாவதாக முக்கியமாக இயேசு மாதா சொன்ன அந்த கட்டளையை, வேதத்திலே சொல்லியிருக்கிற காரியத்தை நீங்கள் நிறைவேற்றி அவருக்கு மகிமையை சேர்க்குமாறு
அவருடைய ஊழியத்தை செய்வதன் மூலம் நீங்களும் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள பரலோகத்துடைய முக்கியங்களை சேர்க்க இயேசு மாதா மக்கள் சங்கம் உங்களை அழைக்கிறது. இயேசு மாதா இனிய நாமத்தில் மீண்டும் ஒரு முறையாக இணைந்திருக்கிற அனைவருக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கும் ஏ கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைகளை தாழ்த்துங்கள், ஜெயிப்போம். அன்பிற்கு பாத்திரமான வல்லமையுள்ள சர்வ வல்லமில்லை இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் இதே போன்ற நாளில் அவரதித்து இந்த நாளில் உங்கள் பாதத்தில் நாங்கள் வந்து விழுகிறோம். இதில் இருந்திருக்க ஒவ்வொருவரும் தகப்பனே, எல்லாருக்கும் அரியனுக்கும் கூட இன்னுமாக நீ தாழ்மையினை கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சிந்தனை எண்ணங்கள் 20 தினைகளுக்குள்ளாக ஒவ்வொருத்தருக்கும் தாழ்மையையும் தகப்பனே அன்பும் தகப்பனே பெருகட்டும், உங்கள் ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். இயேசுவின் இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் அவர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இயேசு மத மகிமையிலும் நாமத்தினாலே நீரெடுத்து கொடுத்த கொடுத்த அதிகாரத்தின்படி இயேசுவின் நாமத்தினாலே சப்ஸ்கிரைபர்களையும் இந்த இழந்திருக்கிற ஒவ்வொரு தேவ மக்களையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சத்தமாக அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு மகாராஜா உயிரோடு உலாவி வருகிறார், நமக்காக ஒரு உயிரோடு இருக்கிறார். கட்டையும் கடலையும் அதட்டியவர் உயிரோடு இருக்கிறார், அல்லேலூயா. கடலுமே நடந்தவர் உயிரோடு இருக்கிறார், அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையை தூக்கி திருத்திருவாகனத்தில் ரத்தம் சிந்தி வாகனம் அடிபட்டு சிலுவையிலே மறுத்து மூன்றாம் நாளில் உயிர்த்திருந்தார். அல்லேலூயா. இயேசு மகாராஜாவிடம் ஒருவர் வரும்போது பிள்ளைகள் தொலைந்து போகும், கவலைகளும் கஷ்டங்களும் காணாமல் போகும், வியாதிகளும் வறுமைகளும் ஓடிப்போகும், பாவ பழக்கங்களை விட முடியாமல் இருக்கிற போதை பழக்கங்கள் மற்ற இந்த பழக்கங்களும் பறந்தே போகும். அல்லேலூயா. அவர் கோலைஞரும் இயேசுவை மாற்றம் பெற்றார். மாறிய மனதுடன் மங்கள அடக்கியோடி இயேசு மகாராஜை உன்னை தான் அடக்கிற நம்பியே ஓடிவார். இயேசு மகாராஜா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். வேதம் தெளிவாக சொல்கிறது, இயேசு மகாராஜா எந்த வழியில் நம்மை நடக்க வேண்டும் என்று போதித்தாரோ அந்த வழியில் நடக்கவும் அந்த வழியில் மக்களை பயிற்றுவிக்கவும் தயாரா இருக்கிறது என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சியை இயேசு மகாராஜா மக்கள் சங்கம் கிறிஸ்தவ போதகர்கள், கிறிஸ்தவ நிறுவனங்கள் மற்றும் சபை விசுவாசிகளின் நலனுக்காக பாடுபடும் மாபெரும் இயக்கம் இயேசு மகாராஜா மக்கள் சங்கம். இதில் உறுப்பினர்களாக சேரவும் சங்கத்தில் பொறுப்பாளர்களாக பணியாற்றவும் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆர்வம் உள்ளவர்கள் எங்களை அணுகவும். மேலும் இச்சங்கம் இயேசு மகாராஜாவின் சுவிசேஷத்தை பொதுக்கூட்டங்கள், சீடிக்கள் மற்றும் கைப்பிரதிகள் மூலம் பெரிய அளவில் அறிவித்து வருகிறது. சுவிசேஷ திரைப்படமும் தயாரிக்க உள்ளோம். ஏழை ஊழியர்களையும் எளியவர்களையும் இச்சங்கம் தாங்கி வருகிறது. இந்த ஊழியத்தை தாங்க முன்வருகிறவர்கள் உடனே எங்களை அணுகவும்.